மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஸ்பெஷல் என்னது அப்படின்னா, இதற்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள், தென் பிடிஏல இருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள், இதை பூரா எடுத்து ஒரு கோர்வையாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்தாலே நீங்கள் முழு மதிப்பெண் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வாங்கிடலாம். ஸோ உங்கள் புக் எடுத்துக்கோங்க, இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை என்ன செய்யுங்க அப்படின்னா மார்க் பண்ணுங்க. இதை படித்தாலே கட்டாயமாக நம்ம நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், இப்போ நமக்கு நடந்த எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின்ஸ் 2 மார்க்கில் கட்டாயமாக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த நிலைமம் கொஸ்டினும், 3வது கொஸ்டின் பாருங்கள், நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக. இந்த 2 கொஸ்டின்லேருந்து 1 கொஸ்டின் கட்டாயமாக பப்ளிக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். அடுத்ததா நியூட்டனின் 2வது விதி, சரிங்களா? இதில் எல்லா கொஸ்டினும் படிக்கணும், அதில் எது அதிகமாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நினைச்சேன் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லுவேன். அடுத்ததா 10வது கொஸ்டின், இந்த கொஸ்டினும் இப்போ நம்ம நடந்திருக்கிற எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க. அடுத்ததா 14 கேள்வி, குவிலென்ஸ் மற்றும் குளிலென்ஸ் வேறுபடுத்துக, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அடுத்ததா 16வது கேள்வி பாருங்கள், குளிலென்ஸின் பயன்பாடு 2 கூறுக. இதோட சேர்த்து குவிலென்ஸோட பயன்பாடும் நீங்கள் சேர்த்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 2 கொஸ்டின்லேருந்து 1 கொஸ்டின் அடிக்கடி நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. நீங்கள் புக் எடுத்து இந்த கொஸ்டின்ஸை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா மார்க் பண்ணி படிங்க. இல்லாட்டா அதுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பாட வாரியாக இது 8வது கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத வேணா அடுத்த வீடியோ உங்களுக்கு நினைச்சேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நம்ம சேனலில் 10வது வகுப்பு பொதுத் தேர்வில் எப்படி நம்ம முழு மதிப்பெண் பெறுறது, ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாட வாரியாக நம்ம நினைச்சு போகிறோம் அப்படின்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்மே இதில் இருக்குது 28வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின், சரிங்களா? அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் இதில் நினைச்சிருக்கோம் அப்படின்னா மார்க் பண்ணியிருக்கோம். கட்டாயமினால் கேட்ட கொஸ்டின்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதை எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? முதல் 6 பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இதில் மார்க் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேதியியல் பாடம், 7லிருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய வேதியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இதில் பாருங்கள், 46வது கொஸ்டின் பாருங்கள், அணுக்கட்டு எண் வரையறு. எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. வேதியியல் பாடத்தை பொறுத்தளவு உங்களுக்கு மினிமம் 2 மார்க் தான் இருக்கும், அதை நீங்கள் படித்தாலே போதும் கண்டிப்பாக எக்ஸாம் என்ன செஞ்சலாம் அப்படின்னா வேதியியல் பாடத்தில் கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? அடுத்ததாக ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 63வது பாருங்கள், மீள் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துங்க. அடுத்ததா 64வது கேள்வியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக, அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா பாடம் 14லிருந்து 23 வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உயிரியல் பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், சரிங்களா? புக்கு எடுத்து தயவு செஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் படித்தாலே எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் என்ன செய்யலாம் அப்படின்னா வாங்கிடலாம். 75க்கு நீங்கள் கணக்குகள் ஃபுல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா 75 அவுட் ஆஃப் 75 கூட நம்ம நினைச்சோம் அப்படின்னா வாங்கலாம். ஓகேங்களா? அது ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டா இப்போ அடுத்தனா கூட பப்ளிக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கட்டாயமாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ புக்கு எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. சார், எனக்கு உயிரியல் பாடம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், பேர்கள் வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது, என்னால் மனப்பாடம் அதிகமாக செய்ய முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உயிரியல் பாடத்தை பொறுத்தளவுக்கு கட்டாயமாக படிக்கக்கூடிய பாடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட பாடங்கள் இருக்குது. இதை படித்தாலே நமக்கு எக்ஸாமில் அதில் இருந்தே 4 மார்க் வந்துடும், நமக்கு 7 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும்.
சரிங்களா. அப்படி எந்த பாடம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12வது பாடம் கட்டாயம் படிக்கணும், அடுத்ததாக 13வது பாடம் கட்டாயமாக படிக்கணும், அடுத்ததாக 18வது பாடம் கட்டாயமாக படிக்கணும், அடுத்ததாக 21, 22, 23 இந்த பாடங்களை நீங்கள் தரவாக படித்தாலே அதில் இருந்தே நமக்கு 4 மார்க் 7 மார்க் இப்போ நான் சொன்ன பாடத்தில் இருந்தே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மேக்சிமம் 4 ஆயிரும். ஸோ உயிரியல் பாடத்தில் நீங்கள் இந்த பாடங்களை ஃபஸ்ட் தரவு பண்ணதுக்கப்புறமா மற்ற பாடங்களை படிக்க ஆரம்பிங்க. இப்போ அடுத்ததா விரிவான விடையளி. 4 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் இருக்குது, ப்ளஸ் 7 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் என்னச்சு அப்படின்னா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் முதல் 6 கொஸ்டினுமே ஃபஸ்ட்டு பாடத்தில் வரக்கூடிய கொஸ்டின் தான், சரிங்களா. ஏன்னா இந்த 6மே நம்ம படிக்கணும். அடுத்ததாக பாருங்கள், ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக 7வது கொஸ்டின். இது வந்து 4 மார்க் கொஸ்டினை கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 8வது கொஸ்டின், குளிரின் சூன்றினால் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களுக்கான விதிகளை கதிர்படங்களுடன் விளக்குகின்றிருக்கா, இதுவும் 4 மார்க் கொஸ்டின் தான். 9வது கொஸ்டின் தான் நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா 7 மார்க் கொஸ்டின், கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாற்றை வேறுபடுத்துகின்றிருக்கா. அடுத்ததாக பாருங்க, இந்த நல்லியல்பு வாயு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா நமக்கு 4 மார்க் கொஸ்டின் தான். அடுத்ததா 11வது கேள்வி என்ன வச்சுக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இந்த 11வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார் எனக்கு இந்த முதல் 4 பாடம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம இயற்பியலில் பொறுத்தளவுக்கு கடைசி 3 பாடத்தை தரவு பண்ணிட்டாலேவோ அதில் இருந்து 1 7 மார்க் நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு 3 பாடத்தை தரவு பண்ணுங்கள், 7 மார்க் 4 மார்க் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இல்லாட்டா கடைசி 3 பாடத்தை என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணுங்கள். தரவு பண்ணிட்டாலும் நம்ம அதில் கேட்கக்கூடிய 7 மார்க் கொஸ்டின் கட்டாயமாக நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததா வேதியியல் பாடம். வேதியியல் பாடத்தில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவீன அணு கொள்கையின் கோட்பாடு, இது எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்ததா 23வது கேள்வி, ஒப்பு மூலக்கூறு நடக்கும் ஆவி அடத்திற்கும் இடையே உள்ள தொடர்பினை வரைவி, இதுவும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்ததா 27வது கேள்வி, 28வது கேள்வி, இதுவும் எக்ஸாம்ல அடிக்கடி என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததா 36, 37, 38 இந்த 3 கேள்வியும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா. இந்த 3லேருந்து 1 கொஸ்டின் ஒன்று 4 மார்க்ல கேட்பாங்க, இல்லாட்டா 7 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இந்த 3 கொஸ்டினும் விடாம என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா விரிவான விடை தருக உயிரியல் பாடத்தில் பாடம் 14 இருந்து 22 வரைக்கும். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த அந்த ரத்தத்தின் பணிகள் வந்து 4 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த ரத்தத்தின் பணிகள் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அந்த வீக் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை படிக்காமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம நினைச்சக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது. அந்த அளவுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா 49வது கொஸ்டின், பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குகின்றிருக்கா, இதுவும் கட்டாயமாக நினைச்சுக்கணும் அப்படின்னா படிச்சு வச்சுக்கணும். அடுத்ததா 52வது கொஸ்டின், டிஎன்ஏ கொஸ்டினும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 58, 59, 60, 61 இந்த 4 கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த 4 கொஸ்டினையும் கண்டிப்பாக தரவாக என்ன செஞ்சணும் அப்படின்னா படிச்சிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற கொஸ்டினை நீங்கள் படித்தாலே போதும், எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மதிப்பெண் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.